இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக சிறுசபை, இந்த வடப்பக்கம் பொருசபை. பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்கும், வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தலைக்குள்ளே இருக்கிற உயிர் ஒலி வி மாதிரி, அந்த உயிர் ஒலி தொடங்கக்கூடிய இடம் இடது கண்ணில் வலது கண்ணில் தொடங்குற மாதிரி, இடது கண் சிறுசபை வலது கண் பொருசபைன்ற கட்டி உள்ள ஞான சபையில் அந்த மூணு சபையிலும் இருக்கிற ஒரே ஒளி தான் சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, ஆத்ம ஜோதி. மூணு ஜோதி ஒரே இறைவன் தான் நமக்குள்ள மூணு இடத்துல தொடங்குறாரு. வழி பொற்சபையில் சிறுசபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உள்ள புகணும். சிறுசபை பொற்சபைனா நம்ம இரண்டு கண்களை குறிக்கிறதுக்கு தான் வெளியில் வச்சிருக்காரு, சூரியன் சந்திரனா வச்சிருக்காரு. நம்ம உள்ளுக்குள்ள தகுந்த ஆசாரியர் மூலம், குரு மூலம் நம்ம கண்மணி ஒளியை நம்ம திறக்கப்பெற்று கொண்டு, அதாவது உணர்ந்து கொண்டு, கண் திறந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து. இது போல தவம் செய்து நம்ம கண்ணில் இருக்கிற ஒளி பெருகி, நம்முடைய மும்மல வினை திரைகள் ஏழு திரைகள் விலகி, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஜோதி இறைவனை நம்ம பார்க்கணுன்றது தான் இந்த பிறப்புடைய நோக்கம். அதுதான் ஆன்மலாபம், பேரின்ப பெருவாழ்வு, ஜீவகாருண்யம், இதுதான் சன்மார்க்கம் இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க.